அதிமுக தொடங்கப்பட்டு 49 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கிறது. 50வது ஆண்டில் இன்று அதிமுக அடியெடுத்து வைத்து தன்னுடைய இந்த பொன்விழா ஆண்டை வரும் ஆண்டு முழுவதும் கொண்டாட அதிமுக திட்டமிட்டிருக்கிறது. கட்சியினுடைய பொன்விழாவை ஒட்டி அதிமுகவினுடைய தலைமை அலுவலகமே விழாக்கோலம் போன்றிருக்கிறது. இது தொடர்பான சிறப்பு விவாதத்தில் நாம் இணையிருக்கிறோம். இந்த விவாதத்தில் நம்முடன் பத்திரிகையாளர் திரு கார்த்திகேயன் தற்போது நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு கார்த்திகேயன், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இப்போ சசிகலா அவர்கள் நேற்று ஜெயலலிதா அவர்களுடைய சமாதிக்கு சென்றார். எம்ஜிஆர் சமாதிக்கு சென்று அங்கு மரியாதை செலுத்தினார். இந்த நேரத்தில் அதாவது 50 ஆண்டு, அதாவது அந்த பொன்விழா ஆண்டில் தொண்டர்கள் உற்சாகமாக இருப்பாங்க அப்படிங்கிறத கணக்கில் வைத்துத்தான் சசிகலாவினுடைய என்ட்ரி அப்படிங்கிறது நடக்குதா? இல்லை, அவர்களுக்கு வந்து இது ஒரு முக்கியமான கட்டம். நம்ம இந்த ஸோ அவர்களுக்கு சிறையிலிருந்து வந்ததுக்கப்புறம் இப்போ கட்சிக்கு ரொம்ப வலுவலேருந்து ரொம்ப சலசலத்து போய்க்கிருக்கு. இந்த உள்ளாட்சி தேர்தல், தேர்தல் லோக்சபா தேர்தல் தோல்வி, அதுக்கப்புறம் ஒரு அசம்பிளி எலெக்ஷன் தோல்வி, அதற்கப்புறம் இப்போ ஒரு உள்ளாட்சி தேர்தல் தோல்வி. அப்போ வந்து ஒரு பொலிட்டிக்கல் என்ட்ரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சசிகலாவுக்கு இதுதான் வந்து ஒரு சரியான தருணம்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்க. அது அது இன்னொரு முக்கியமான காரணம், அவர்களுக்கு வந்து அவங்களோட ரெலவென்ஸே வந்து இந்த பாலிடிக்ஸ்ல தான் இருக்கு. அவர்கள் போய் ஒதுங்கிக்குவாங்க, அவங்க வந்து ரிட்டையர் ஆயிடுவாங்கன்னு முன்னாடி எல்லாம் ஒரு காலத்துல பேசப்பட்டப்போ அது நான் வந்து இல்லைன்னு நம்ம ஏன் மறுக்கிறோம்னா, அவர்களோட சர்வைவலே வந்து இந்த பொலிட்டிக்கல் ரெலவென்ஸ்ல இந்த பாலிடிக்ஸ்ல தான் இருக்குது. ஸோ அப்போ அதற்கு வந்து ஒரு சரியான தருணமா அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. தொண்டர்களோட வந்து உத்வேகம், அவர்களோட ஆர்வம், அது ஆர்வம் மிகுதி நிச்சயமா இருக்கும். 50 வருஷம்ன்ற போது அந்த ஒரு அதுல ஒரு எந்தூசியாசம் இருக்கும், ஆர்வம் மிகுதி இருக்கும். ஆனா அவர்கள் வந்து இதை பார்க்கறத வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டி, தங்களுக்கு ஒரு சின்ன கதவு திறந்திருக்கு, இதை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்ற ஒரு என்ட்ரிக்கான ரீஎன்ட்ரி, பொலிட்டிக்கல் ரீஎன்ட்ரிக்கான, அவரை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா, இது ஒரு அரசியல் மறுபிறப்பு, ரீபர்த்னு தான் நான் சொல்லுவேன். இவ்வளவு நாள் ஷேடோல் இருந்தவங்க ஒரு மெயின் ஸ்ட்ரீம்ல வந்து நிழல்ல தாண்டி அவர்களே நிஜமா மாறி ஒரு பெரிய தலைவரா வந்து உருவெடுக்கணும் அப்படின்றதுக்கான முனைப்பு தான் இந்த தருணத்தை பயன்படுத்துறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன்.